வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு நினைவூட்டக்கூடிய மிக முக்கியமான வீடியோ இது. என்ன நினைவூட்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரவுண்ட் 1 ஜென்ரல் கவுன்சிலிங் அண்ட் 7.5க்கான ஜென்ரல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1க்கான ஸ்கெட்யூல் என்ன அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ. ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்துருப்பீங்க. இப்போ எந்தன்னைக்கு என்னென்ன முடியுது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கவுன்சிலிங்கை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதெல்லாம் எப்படி என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டோம். ஸோ இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்கெட்யூலை சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். ரேங்கை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 184.505 200 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை பேர் அப்படின்னா 14,524. ஸோ ரவுண்ட் 1 கடைசியாக கலந்துக்கக்கூடிய ரேங்க் வந்து இது தான். இந்த ரேங்க் வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். உங்களுக்கு 2-3 கட்டமாக இந்த கவுன்சிலிங் போக போகுது. ஃபஸ்ட்டு கட்டம் எதுனா சாய்ஸ் ஃபில் பண்ணுறது. சாய்ஸ் ஃபில் பண்ணுறது வந்து 10/9/2022 காலையில் 10 மணிக்கு ஆரம்பமாகுது. 12ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குது. முதல்லையே பண்ணணும் அப்படின்னு அவசரப்படாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். தாராளமாக 3 நாள் டைம் இருக்குது, பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெரி நெக்ஸ்ட் டே உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது 13/9/2022 10 மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். வந்த இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் 13/9/2022 இருந்து அடுத்த நாள் ஈவினிங், அதாவது 14/9/2022 ஈவினிங் 5 மணிக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிடணும். கன்ஃபர்மேஷனுக்கு வந்து 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அக்செப்ட் பண்ணிக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்வேர்ட் போகிறது, ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபார்வேர்ட் போகிறது, ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்ட் போகிறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இல்லை கவுன்சிலிங்கை விட்டே வெளியே போகிறது அப்படின்னு நீங்கள் என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அல்லது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்வேர்ட் கொடுக்கணுன்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து தரமானதாக இருக்கணும். எப்படி பண்ணணுங்கிறத பற்றி இன்றைக்கி லைவ் கூட பார்த்துருக்கோம், அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ டென்டேட்டிவாக கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா காலேஜை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்களுக்கு. ரெண்டாவதாக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா டென்டேட்டிவ் அப்வேர்டு மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கு. 15/9/2022 10 மணிக்கு இந்த இது உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயினிங் டேட், அதாவது நீங்கள் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு வந்து காலேஜில் ஜாயினிங் டேட் வந்து எது அப்படி எது, அல்லது அப்வேர்டு மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து டிஎஃப்சியில் போய், அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்வேர்டு மூமெண்ட் கொடுத்தவங்க வந்து டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைம், ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 15/9/2022 10 மணிக்கு ஆரம்பித்து 22/9/2022 5 மணி வரைக்கும் 7 நாட்கள் உங்களுக்கு டைம் தர்றாங்க. அதாவது உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க ஃபீஸ் கட்டுறீங்க. ஒன்று, உங்களுக்கு வந்திருக்கிற சாய்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறவங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சாய்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்வேர்ட் மூமெண்ட்டுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் கொடுக்கக்கூடியவங்க. 7.5 ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லைனாலும் கூட நீங்கள் டிஎஃப்சியில் போய் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த 7 நாட்களுக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா அடுத்து ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்வேர்ட் மூமெண்ட்ஸ். அதாவது இப்போ அப்வேர்ட் மூமெண்ட் கொடுத்துட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் இது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து இப்போ அப்வேர்ட் மூமெண்ட் வந்து கொடுத்துருப்பீங்க திரும்பவும். ஸோ அவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 25/9/2022 அன்னைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே வந்துடப்போகுது. அன்னைக்கே உங்களுக்கான ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.